Michael! Don't leave me here! Michael! Michael! Help me! நூற்று பத்து ஆண்டு கால தொடர்பு. அமானுஷ்யமாகும் டைட்டானிக். கடலுக்குள் சென்ற 5 கோடீஸ்வரர்கள். துண்டிக்கப்பட்ட ரேடார் சிக்னல். அதிரும் அமெரிக்கா. 1912 ஏப்ரலில் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்கா சென்ற பிரம்மாண்ட பயணிகள் கப்பலான டைட்டானிக் வடக்கு அட்லாண்டிக் கடலில் உள்ள ஐஸ் பாறை ஒன்றில் மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. மேலும் இதில் பயணம் செய்த 2200 பயணிகள் மற்றும் மாலுமிகள் சுமார் 1504 பேர் உயிரிழந்தனர். அதே சமயம் சர்வதேச அளவில் கடல் பயணத்தையே மாற்றிய இந்த டைட்டானிக் விபத்து உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து டைட்டானிக் கப்பலை தேடும் பணிகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இறுதியாக கடந்த 1985 டைட்டானிக் கப்பலின் பாகங்கள் கனடாவின் நியூ போன்லாண்ட் என்ற பகுதியில் இருந்து 400 மைல் தொலைவில் கடலுக்கு அடியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடத்தில் 35 ஆண்டுகளுக்கு மேல் பல்வேறு ஆராய்ச்சிகளும் விஞ்ஞானிகளும் கப்பல் குறித்த விவரங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இந்த விபத்து நடந்து 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கப்பல் விபத்து பற்றிய மக்களின் ஆர்வம் இன்னும் குறைந்தபாடில்லை. இதற்கிடையில் மக்களின் இந்த ஆர்வத்தை பயன்படுத்தி கொண்ட ஓசன்கேட் நிறுவனம் டைட்டானிக் கப்பலை பார்வையிடும் சுற்றுலா ஏற்பாட்டினை கடந்த 2021 தொடங்கியது. அதில் 12,500 அடி ஆழத்தில் இரண்டாக உடைந்து கிடக்கும் டைட்டானிக் கப்பலை பார்வையிடுவதற்காக நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் பலரும் செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த June 18 அன்று 5 கோடீஸ்வரர்கள் டைட்டானிக் கப்பலை பார்வையிட சென்றனர். அதில் டைட்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் கடல் சுற்றுலா நிறுவனமான தி ஓசன் கேட்டின் CEO ஸ்டாக்டன் ரஷ், பிரிட்டன் தொழிலதிபர் ஷமிஷ் ஹார்டிங், பிரெஞ்சு ஆய்வாளர் பால் ஹென்றி, பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட சாஜதா தாவூத் மற்றும் அவரது 19 வயது மகன் சுலைமான் தாவூத் ஆகிய 5 பேர் பயணம் செய்தனர். அதே சமயம் கடலுக்குள் சென்று டைட்டானிக்கை பார்வையிடுவதற்கு மொத்தம் 8 மணி நேரம் ஆகும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் கிளம்பிய இந்த டைட்டானிக் நீர்மூழ்கி மாலை நேரத்திற்குள் திரும்ப வேண்டும் என திட்டமிடப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடலில் மூழ்கிய டைட்டன் கப்பல் 1.5 மணி நேரத்திற்குள் அதன் சிக்னல்கள் துண்டிக்கப்பட்டது. ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த ஓசன் கேட் நிறுவனம் காணாமல் போன நீர்மூழ்கி கப்பலை தேடுவதற்காக தொடர்ந்து முயற்சித்து வந்துள்ளனர். இதற்கிடையில் அந்த கப்பலின் ஆக்சிஜன் இருப்பு 4 நாட்கள் வரை நீடிக்கும் என்பதால் தொடர்ந்து சிக்னலுக்காக காத்திருந்தனர். ஆனால் 10 மணி நேரமாகியும் ரேடார் சிக்னல் கிடைக்காததால் அமெரிக்க கடலோர காவல் படைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து 4 நாள் தேடுதல் வேட்டையில் 5 பேருடன் ஆழ்கடலுக்கு சென்று மாயமான டைட்டன் நீர்மூழ்கி கடலுக்குள் வெடித்து சிதறிவிட்டதாக அமெரிக்க படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் அந்த கப்பலில் இருந்த ஓசன்கேட்டின் CEO ஸ்டாக்டன் ரஷ் உள்ளிட்ட 5 பேரும் உயிரிழந்தது உறுதியாகியுள்ளது. தற்போது கேட்டஸ்ட்ராஃபிக் இம்ப்ளசன் எனப்படும் கடலின் அழுத்தத்தின் காரணமாக இந்த விபத்து நடந்திருக்க கூடும் என சொல்லப்படுகிறது. மேலும் ஆழ்கடலில் டைட்டன் நீர்மூழ்கியின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. இத்தகைய சூழலில் உயிரிழந்த ஸ்டாக்டன் ரஷ்னுடைய மனைவி கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் 1912 மூழ்கிய டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்து உயிரிழந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது டைட்டானிக்கை பார்வையிட சென்ற 5 கோடீஸ்வரர்கள் உயிரிழந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.